தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலாம்னா வெங்காய சாதம். அதாவது நம்ம தமிழில் வந்து வெங்காய சாதம், கேரளா ஸ்டைலில் வந்து சவாலா ரைஸு. சவாலாங்கிறது வந்து பெரிய வெங்காயத்துக்கு அவங்க சவாலான்னு சொல்லுவாங்க. இதே பெரிய வெங்காயம் நம்மளுக்கு நம்ம சொல்லுவோம் சவாலா, மலையாள பாஷைக்கு சவாலா. சின்ன வெங்காயத்துக்கு வந்து சிறுத்துள்ளி, பூண்டுக்கு வந்து வெளுத்துள்ளின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த வெங்காயத்தை வந்து சாதத்தில் தாளிக்கிறதுக்கு வெங்காய சாதம் தேவையான பொருள் வந்து கட் பண்ண வெங்காயம், உப்பு, எண்ணெய், சாதம், கருவேப்பிலை, கடுகு. இது வந்து நம்ம குழம்பு மிளகாய் பொடி, குழம்பு பொடிங்க. சாம்பார் பொடி போட்டுக்கலாம், நம்ம குழம்புக்கு எல்லா சாம்பாருக்கு காய்கறிக்கெல்லாம் போடுறோங்களா அந்த பொடி, சாம்பார் பொடி இருந்தாலும் போதும். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம். இதை ரொம்ப ஈஸி, இது வந்து சிம்பிளாக டக்குன்னு குழம்பு இல்லாத சமயத்துக்கோ நம்ம இது சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட சமயத்துக்கோ. இப்போ இது பக்கத்தில் இருக்கிறவங்க மலையாளிஸ் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு, சத்யபாமாங்கிறீங்க, அவங்க ஞாபகமாக இது ஃபஸ்ட்டு தடவையே நம்ம தேன்வெளி சேனலுக்கு நம்ம வந்து இது இந்த பதிவு போட்டு காமிக்கிறோம். இது வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறவங்க இருக்கு. சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா நம்ம கடுகு போட வேண்டியதான். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு போடணும். இப்போ கடுகு வந்து வெடிச்சிருச்சு, வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் வெங்காயத்துக்கு வந்து நல்லா சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும், இது நல்லா நிறமாற நல்லா வதங்கின ஒருப்பாடு தான் நம்ம வந்து இப்போ வந்து கருவேப்பிலை இலையை வந்து இப்போ சேர்த்திடலாம். நிறமாறின ஒருப்பாடு தான் இந்த மிளகு பொடி சேர்த்தணும். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வந்து இந்த வெங்காயம் வந்து எண்ணெயிலேயே நல்லா இப்படி நல்லா வதங்கிடணும். நிறமாற நல்ல வாசம் வரும் இந்த சமயம். இப்போ வந்து நம்ம காரத்துக்கு தேவையான இந்த குழம்பு பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடியோ அல்லது குழம்பு பொடியோ எது போட்டாலும் சரி. அந்த நம்ம போட்ட அந்த மிளகாய் பொடியும் எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த சமயத்துக்கு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. வெங்காயத்தை கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பார்த்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். தூள் உப்பு இது ஒரு வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்ததுன்னா பழைய சாதம் மிச்சிருந்தால் கூட இது மாதிரி செஞ்சுக்கலாம். எப்படி உங்களுக்கு எப்போ இது சாப்பிடணும்னு தோணுன கூட நல்ல இதை சீக்கிரமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து அந்த மிளகாத்தூள் போடும்போது வந்து அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். வெங்காயம் கூட கொஞ்சம் மீடியம் கீட்டில் வதக்கலாம். நம்ம அந்த மிளகு குழம்பு மிளகு போடும்போது வந்து அடுப்பு கொஞ்சம் குறைச்சிக்கணும், இல்லாட்டி வந்து காந்தல் அடிச்சிடும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வரமிளகா தூளாக இருந்தால் கூட நம்மளுக்கு கெடுதல்னு சொல்லலாம் உடம்புக்கு. இது வந்து குழம்பு மிளவழியில் நம்ம வந்து எல்லாமே போட்டு தானே அரைச்சிருக்கிறோம். சாம்பாருக்கு அரைக்கும்போது ஜீரகம் அதில் வந்து அஞ்சரைப்பட்டி பொருள் பூரா அதில் இருக்குதுங்களா, அதனால் இது ஒன்றும் உடம்புக்கு நல்லது தான். உப்பு பார்த்துக்கணும். இந்த சமயம் வந்து நீங்கள் எத்தனை உப்பு பார்த்து உப்பு வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருந்தால் கூட இவ்வளோதாங்க இதுக்கு வேலை ரெடி ஆயிடுச்சுங்க. உடனே பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிருந்தனா நீங்கள் இது மாதிரி கூட ட்ரை பண்ணி அடிக்கடி கூட செஞ்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம வந்து இனி அடுத்த எபிசோடில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.